Hello guys, welcome back to our channel, videos wirebags. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா நான் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தேன் இல்லீங்களா மூணு செட் பேக்ஸ் இந்த செட் பேக்ல ஃபர்ஸ்ட் பேக்கோட பத்தி தான் நம்ம இதல பார்க்க போறோம் அந்த பேக்கோட மெஷர்மென்ட் அண்ட் டீடைல்ஸ்லாம் நான் சொல்றேன் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆளுங்கற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த குடைக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கட்டு வயர் ஆயிடுச்சு இதில் வந்து நான் மொத்தமாக 20 ஒயர் கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு ஒயரும் பார்த்தீங்கன்னா 5.75 அடியில் கட் பண்ணி பேஸ் வந்து 11 லைன் போட்டிருக்கேன் 5.75 அடியில் 20 ஒயர் கட் பண்ணிக்கணுங்க பேஸ் வந்து 11 லைனு ஹைட்டில் பார்த்தீங்கன்னா 19 லைன் போட்டிருக்கேன் ஒரு லைன் மடித்து விட்டுருக்கேன் பாருங்க கூட வந்து உள்ளே எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்ட்டு நம்ம ஒயர் எங்கெல்லாம் சொருவிருக்கோம் அப்படிங்கிற இதுவே நமக்கு தெரியாது அந்தளவுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த கூடைக்கு ஹேண்டில் பார்த்திங்கன்னா கீழேருந்து போட்டிருக்கோம் கூட ரொம்பவே அழகாக வந்திருக்கு ரெண்டு ஒயர் உருட்டுக்கை இப்படி தான் போட்டிருக்கேன் ஒரு ஒரு ஹேண்டிலுக்கும் பார்த்திங்கன்னா 3 ஒயர் இன்னர் ஒயர் வச்சுருக்கேன் 5.75 அடியில் 3 ஒயரு இன்னர் ஒயர் வச்சு வெளி ஒயர் பார்த்திங்கன்னா 13.5 அடியில் 2 ஒயர் யூஸ் பண்ணி உருட்டுக்கை இப்படி போட்டிருக்கேன் இந்த குடைக்கு பாருங்கள் கூட அசையா கூடையோட ஹேண்டில் வந்து அசையாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் 3 இடத்துல கட்டி விட்டுருக்கேன் ஹேண்டில் எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கள் இதில் வந்து நம்ம வெயிட் வச்சு தூக்கும்போது நமக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி குடைகள் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் என்கேஜ்மெண்ட் பர்த்டே பார்ட்டி அப்புறம் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ரிட்டன் கிஃப்ட்ஸும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த பேஸ்கட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்